மாவியில் பிறந்து அன்பினில் இணைந்து இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் தங்களுடைய குருத்துவ ஆண்டு நிறைவை நினைவு கூறுகின்றவர்கள் இன்னும் இன்றைய நாளிலேயும் தங்களுடைய குடும்பத்திலேயும் இறந்தவர்களுக்காக மன்றாடுகின்றவர்களுக்காக மன்றாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குறைகுற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனிதரையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபொழுதும் தவறுவதில்லை. அதனால் தீவை அனைத்தையும் எங்களும் இந்தகற்றி எங்களுக்கு பலனளிக்கும் அனைத்தையும் கனிவாக தந்தருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து பள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். தோபித்து சாரா ஆகிய இருவரின் மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். திரும்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்களெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர், இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கெதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள்.
எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம் நாடு கடத்தப்பட்டோம் சாவுக்கு ஆளானோம் வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர் அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர் என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புக்கள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை நாங்கள் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை இப்பொழுது விருப்பப்படி என்னை நடத்தும் என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும் இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக நான் வாழ்வதினும் சாவதே மேல் ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது ஆகவே கடும் துயரில் மூழ்கியுள்ளேன் ஆண்டவரே இத்துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும் முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும் உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும் ஆண்டவரே வாழ்வின் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல் அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களும் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள் மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகியான அசமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம் நீயே உன் கணவர்களை கொன்றவள் நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய் நீயும் அவர்களிடம் போ உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள் அன்று அவள் மனம் நொந்து அழுதாள் தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடியறைக்கு சென்றாள் ஆனால் மீண்டும் சிந்தித்து என் தந்தையை மக்கள் பழிக்கலாம் உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம் இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயரிட்டு இறக்கத்தான் காரணம் ஆவேன் எனவே நான் வேண்டுவேன் அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள் இரக்கமுள்ள இறைவா போற்றி என்றும் திருப்பெயர் போற்றி செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும் தன் மகன் தோபியாவுக்கு அழகையை அவளிடமிருந்து தம் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மனமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அழகையை அவளிடமிருந்து விரட்டவும் இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள் இரபேல் அனுப்பப்பட்டார் சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்கு வந்தார் அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்க முறவிடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் அவரும் வெட்க முறுவதில்லை காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நறு எல்லை என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும்
ஏனனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிக்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர்கள் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். தொழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தன் மனைவியை விட்டுவிட்டு இருந்து போனால் அவரை கொளுத்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிபரப்பு கொடுக்க வேண்டுமென்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறிருந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இருந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறு நிகழ்ந்தது. ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மரணமும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள். இறந்து உயிர்த்தெழும் பொழுது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல இருப்பார்கள். இறந்தோர் உயிரெழுப்பப்படுவதை பற்றி மோசையின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்வில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தோபித்து சாராம் ஆகிய இருவருடைய மன்றாட்டம் கடவுளுடைய மாட்சியுடைய திருமண் கேட்கப்பட்டது. ஆண்டவன் இயேசுவில் அன்பாந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே தோபித்து நூலில் மிக அழகான ஒரு சபத்தை நாங்கள் கேட்கிறோம். வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே நாங்களும் இவ்வாறான சபத்தை சபிக்க நாங்கள் தள்ளப்படுகிறோம். தோபித்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புக்களை சந்தித்த நிலையிலே இருக்கின்றார். சாராம் எழுவரை மணந்து எழுவரும் இறந்த நிலையிலே இருக்கின்றார்கள். குறிப்பாக சாராவுடைய வாழ்வை பிறர் இகழ்ச்சியாக பேசிய பொழுதும்
அவள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற உருக்கமான ஒரு சபத்தை பார்க்கிறோம். கடந்த ரெண்டு நாட்களாக தோவித்தினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளையும் வேதனைகளையும் நாங்கள் வாசித்தோம். அந்த இழப்புகளின் வேதனையில் மத்தியில் தோபித்து மனம் விதும்பி அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். சிறப்பாக அவருடைய வாழ்வின் நிலை எவ்வாறு இருக்கிறதென்றால், ஆண்டவரே உமது விருப்பப்படி நடத்தும், என்னுடைய உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும், இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணானேவாக, நான் வாழ்வதை விட சாவதே மேல், ஏனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது, ஆகவே கடும் துயரில் மூழ்கியுள்ளேன். இந்த ரெண்டு பேரும் மன்றாடுகின்ற பொழுது, ஆண்டவரே நான் வாழ்வதை விட சாவதே மேல், அந்தளவுக்கு பழிச்சொற்களும் வேதனைகளும் என்னுடைய வாழ்க்கை நிரம்பிவிட்டன என்று சொல்கின்றார். ஆனால் இவ்வாறாக ஆண்டவரிடம் மன்றாடிய அவருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று இன்றைய வாசகம் முடிவடைகிறது. அதாவது தோபித்து சாரா ஆகியோருடைய இருவரின் மன்றாட்டும் கடவுளுடைய மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. ஆகவேதான் இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்களுடைய வாழ்வின் ஒரு சில கட்டங்களிலே வாழ்வில் எல்லாம் பயங்கரமாக மாறுகின்ற பொழுது, கடவுள்தான் எங்களுடைய நஞ்சமாக இருக்கின்ற பொழுது, தோபித்து சாராவை போல நாங்களும் முழந்தாலிட்டு மண்டியிட்டு ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் நாங்கள் சரணடைந்து கேட்கின்ற சபங்கள் மிக மிக வல்லமையுடையவை. வாரான சபத்தைத்தான் இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். எங்களுடைய வாழ்விலும் இறைவன் இவ்வாறான வழிகளிலே நாங்கள் சபித்த பொழுது, அந்த சபத்திற்கு சபி கொடுத்த நேரங்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒரு அம்சம் சப வாழ்வு என்பதை உணர்ந்து, இன்றைய நாளிலே தோபித்து சாரா அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சப வாழ்வை பற்றிய நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வாழ இறை ஆசிர் வேண்டி, நாங்கள் இந்த வேளையிலே எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. திரு அவைக்காக மன்றாடுவோம். உம் திரு உடலாம் திருச்சபையை வழிநடத்தும் இறை பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் பணியை வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தம் வாழ்நாள் எல்லாம் கடைபிடித்து வாழ வரமரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வர் என்று மொழிந்த தந்தையே, நாம் எந்த துன்ப நேரங்களிலும் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இவ்வுலக வாழ்வை சிறப்பாக வாழ்ந்து மறு உலக வாழ்வை இறைவனின் இரக்கத்தால் வெற்றி கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். குடும்பங்களை ஆசீர்வதித்து குடும்பங்களில் அன்பு சமாதானம் சந்தோஷம் பெருகவும், நம்பிக்கையின்மையால் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் கருத்து வேறுபாடுகளை களைந்து உம் கருணையால் ஒரே குடும்பமாய் வாழ தேவையான வல்லமையை நிறைவாக அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர் அளிக்கும் இறைவா, இன்றைய நாளில் தங்களது குருத்துவ அபிஷேக நாட்களை கொண்டாடுபவர்கள், பிறந்த தினத்தை கொண்டாடுபவர்கள், திருமண நாட்களை கொண்டாடும் அனைவரையும் உம் கரம் தாங்கி கடந்த நாட்கள் முழுவதுமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியது போல, வரும் நாட்களிலும் இவர்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடாத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவாம், மீண்டும் ஒரு முறை இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தோவைத்து சாரா அவருடைய உருக்கமான மன்றாட்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த உலகத்திலே வாழ்வதை விட சாவதே மேலென்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே வெள்ளங்கள் நிறைந்த பொழுது அவர்கள் மண்டியிட்டு மன்றாடிய உருக்கமான மன்றாட்டைப் போல எங்களுடைய வாழ்விலும் பல்வேறு கட்டங்களிலே நாங்கள் மன்றாடிய பொழுது நீரங்களுக்கு செவி சாய்த்த முடியாருளுக்காக நாங்களும் அக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாட்களிலும் மனத்துயரோடு இவர்களைப் போல வேதனையிலும் கவலையிலும் உமை நோக்கி கதறுகின்றவர்களுடைய மன்றாட்டுக்களுக்கு நீர் செவி சாய்த்தருளும். அவருடைய மன்றாட்டுக்களை இன்று நாங்கள் இந்த பிரசங்களோடு மக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய மன்றாட்டுக்கு நீர் கனிவுடன் செவி சாய்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அர்ப்பணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையே என்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையே என்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அப்பக்கடுக்கமை பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிரவினை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கையுடன் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மர் நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாம், என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்பக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உன் திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடு மென்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர்.
இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துமுடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாக திரு அவையாக விளங்க செய்தீர். இதனால் பல்வகைகளில் வெளிப்படுவது ஞானத்தை நீர் புகழ செய்தீர். ஆகவே வாணுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணாமும் மண்ணாமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மையினத்திற்கு மோற்று ஆகவே முடியாவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய வெண்கண்ணத்தை எழுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியும் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டுகை, எல்லா திருராகின பிறோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் இத்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றொருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகுந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. இயேசு நமக்கு கற்பித்தபடி நம்முடைய வாணுக தந்தையை நோக்கி ஒன்றாக செபிப்போமாக. மண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
நோக்கியிருக்கும் அமைதியை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக ஆமென். தாயாக அன்பு செய்யும் நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனுடனும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் நாங்கள் உம்மாவியார் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்ல செயலாலும் உண்மையிலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மானாவோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிகையே திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்